கொண்டிருக்கும் போது, அப்படி ஜகத்திலே சொல்லி கொண்டிருக்கும் போது எப்படி? சரி, அதற்கு முன்பாக ஒரு நீண்ட நெடிய ஒரு வேத பகுதி 21 வசனம். நோக்கி மூன்று பேர் உதவி செய்ய இருக்கிறார்கள். இப்போது தானியேல் 9:1-21 நமக்காக வாசிக்கப்படும். குறிக்கப்பட்டவர்கள் வந்து வாசிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி தானியேல் 9:1-6. தானியேல் 9:1-6. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1 வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உம்மது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். வேத பகுதி தொடரும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதியின் தொடர்ச்சி தானியேல் 9:7-13. ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிக்கொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழெங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயத்தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. வேத வாசிப்பு தொடரும். தானியேல் வேத புத்தகத்தின் தொடர்ச்சி 14:21. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தெய்வனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படி உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும்.
எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரை நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் வாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இறுக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திமலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். வேத பகுதி முடிந்தது. தானியேல் 9:20-21 நாம் திரும்ப வாசிக்க கேட்போம். 9:20-21 இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி, இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி. 21 அப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, அப்படி நான் ஜபத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அப்படி நான் ஜபத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என்று இருக்கிறது. இப்படி அப்படி எப்படி இப்படி அப்படி என்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. தானியேல் ஜெபித்த அந்த ஜெப நிலையினுடைய பின்னணியை நாம் அறிந்திருப்பது நல்லது. எருசலேம் பாழாய் போனது. நேபுகாத்நேச்சார் உடைய நாட்களிலே பாபிலோனிய சிறை இருப்புக்கு யூத ஜனம் கொண்டு போகப்பட்டார். எருசலேமில் இருந்த அரண்மனை பிரபுக்களுடைய வீடுகள் எல்லாம் சுற்றறிக்கப்பட்டது. பிரியமானவர்கள் தேவாலயமும் சுற்றறிக்கப்பட்டது. அதனோட பனிமூட்டுகள் எல்லாம் கொண்டு போய்விட்டார். எருசலேமை சுற்றி இருந்த மதில் சுவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போடப்பட்டு மண் மேடானது. அதான் அங்கே பால் கடிப்பு டெசர்லேக் அழிந்து போனது. எருசலேம் தேவனுடைய நகரம், மகாராஜாவினுடைய நகரம், சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சி, வடிவமான ஸ்தானம் என்றெல்லாம் பக்தர்கள் பாடினார்கள். அந்த மகாராஜாவின் நகரம் மண்மேடாகிவிட்டது. சர்வ பூமியின் மகிழ்ச்சி சின்ன பின்னமாகிவிட்டது. வடிவமான ஸ்தானம் எனக்கு தன்னுடைய வடிவத்தை இழந்து காணப்படுகிறது. பக்தர்கள் வேதனைப்படுகிறார். எருசலேமின் பால் கடிப்பை நினைத்து தானியேல் அழுகிறோம். ஏறத்தாழ அவனுக்கு ஒரு 15 வயதாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் 606 அவன் சிறைப்பட்டு போனான். 603 நேபுகாத்நேச்சாருடைய முதலாம் வருஷத்திலே அவனுக்கு ஒரு 18 வயது. கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் மூலமா இனி சம்பவிக்க போகிறவர்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதற்கு பின்பாக 2வது சாம்ராஜ்யம், 3வது 4வது இப்படியெல்லாம் தரிசனத்தில் வருகிறது. இவன் நேபுகாத்நேச்சார் உடைய காலம் முடிந்தது. பாபிலோனிய ஆட்சி முடிந்து விட்டது. முடிய போகிற நிலை 68 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் ஒரு விடுதலை வரவில்லை. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தோன்றி இருக்கிறது. இவனுக்கு தரிசனத்தில் பார்த்தான், முந்தின ஆட்சியை விட பிந்தின ஆட்சி மிக மோசமானது.
பாபிலோனிய சாம்ராஜ்யம் பொன்னை போன்றது. அதை தொடர்ந்து வந்த மேரியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் வெள்ளியை போன்றது. இதெல்லாம் அந்த தரிசனத்தில் பார்த்திருக்கிறான். இனி வெண்கலத்துக்கு ஒப்பாக இரும்பு கொப்பான சாம்ராஜ்யங்கள்லாம் வர வேண்டும். ஏறத்தாழ 68 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்ப கோரேசுடைய மாமா மேதியா மேதியாவின் ராஜா வகை தரிவு அரசாண்டு கொண்டிருக்கிறான். இனி சம்பவிக்க போகிறது என்ன? எரேமியா தீர்க்கதரிசியினாலே எரேமியா 29:10 எரேமியா 25:11 70 ஆண்டு சிறையிருப்பின் காலத்தை குறித்து குறித்திருக்கிறார். 70 ஆண்டின் முடிவிலே அவர்கள் விடுதலை பெற்று திரும்புவார்கள் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, இவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் தீர்க்க தரிசனங்களை வாசித்திருக்கிறான். எப்படியாக 2 ஆண்டுகளுக்குள்ளாக இவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், இனி என்ன சம்பவிக்கும் என்று அவன் யோசிக்கிறான். பிரியமானவர்களே, அந்த காலகட்டத்திலே தான் அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்து இப்படி சொல்லி 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 ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய ஜபம் என்று சொல்வது இந்த ஒரு 16-17 வசனங்கள் என்றால் அது ஒரு நீண்ட ஜபமாக இருந்தது. நம்முடைய தியானத்துக்காக, நம்முடைய படிப்பினைக்காக அந்த ஜபம் ஏறத்தாழ 15-16 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இது சொல்ல போனால் அவன் ஜபித்த ஜபத்தினுடைய ஒரு சுருக்கம். இப்படியாக நான் ஜபித்தேன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்காக இதை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி அவன் ஜெபிக்கும் போது, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே பதில் வந்தது என்றால் நமக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி ஜெபித்திருப்பான், எப்படி ஜெபித்திருப்பான் என்று பதில் வருகிறது. நம்முடைய வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு தான், சனி ஞாயிறு 2 நாட்கள் அறிவிப்பு கொடுத்தேன். வேலை நாள் ஒருவேளை அநேகர் வரக்கூடிய வாய்ப்பு இராது என்று நான் நினைத்தேன். 100க்கும் அதிகமான பேர் ஏறத்தாழ 3:1 ஜபத்துக்கு வந்திருந்தீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஜபம் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஜபத்தில் இந்த வேத பகுதியை கற்று தியானிக்க உதவி செய்தார். இன்றைக்கு அதை ஒரு செய்தியாக, ஒரு வேத பாடமாக, இப்படி ஜபித்தான், இப்படி ஜபத்திலே சொன்னான், அப்படி சொல்லி ஜபித்தால் கண்டிப்பாக நமக்கு விடுதலை உண்டு, எப்படி ஜபிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்கு. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கொடுக்கும்போது ஒரு காரியம் ஆச்சரியமாக என்னுடைய மனதிலே நினைவுக்கு வந்தது. அதை நினைத்து அதை நான் ஆயத்தப்படுத்தவில்லை, ஆனால் அது ஒரு ஆச்சரியமான மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களில் சிலர் அறிந்திருக்கிறது போல இன்றைக்கு அகில உலக கிறிஸ்தவ ஜெப நாள், குளோபல் பிரேயர் டே, அகில உலக ஜெப நாள். இந்த ஜெப நாளிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் என்றது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 5 குறிப்புகளை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, எப்படி ஜெபித்தான், முகத்தை தேவனுக்கு நேராக்கி ஜெபித்தான். முகத்தை தேவனுக்கு நேராக்கி ஜெபி எப்படி ஜெபித்தான். இரண்டாவது, தேவனோடு உள்ள உறவை சீராக்கி ஜெபித்தான். தேவனோடு உள்ள உறவை சீராக்கி ஜெபி. மூன்றாவது, தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபித்தான். தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபித்தான். என்னென்ன காரியங்களை அறிக்கை பண்ணான் என்பதை செய்திக்குள்ளாக போகும்போது பார்ப்போம். எப்படி ஜெபித்தான், கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். எப்படி ஜெபித்தான் என்றால் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். ஐந்தாவது, அறிக்கை பண்ணி ஜெபித்தான், கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான்,
மகிமையான நம்பிக்கையோட ஜெபித்த ஜெபத்தை அவர் கேட்பார், என்னென்ன காரணத்தினாலே அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற மகிமையான நம்பிக்கையோட ஜெபித்தார். இது ஒரு விரிவான ஒரு வேத பாடம், இது ஒரு நல்ல நூலாகவே நாம் எழுதலாம். சுருக்கமாக நாம் சொல்லி கடந்து போகிறோம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவதுடைய மகத்துவத்தை அறிக்கை பண்ணுங்கள், இரண்டாவது உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணுங்கள், மூன்றாவது அவர் நீதி உள்ளவர், இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய நீதியினுடைய ஒரு பங்கு தான் என்று சொல்லி ஒத்துக்கொள்ள. அவர் எழுதினதை நிறைவேற்று, அவர் சொன்ன சாபங்களை வர வைக்கிறார். இப்படி எல்லாம் சாபம் சொல்லியிருக்கேன், அந்த சாபங்களை வர அனுமதிக்கிறார். இல்லாட்டால் அவர் அநீதி உள்ளவராக பிரியமானவர்களை அப்படி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார்? நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான்காம் குறிப்பு 17 வசனம் வாசியுங்கள். இப்போது எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு. இப்ப ஜெபத்துல ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும், இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். பிரியமானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, எங்கள் பாலாய் கிடக்கிற உடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண மாட்டீரா? ஒருவேளை அந்த முகம் திரும்பி பார்க்க மாட்டீரா? கெஞ்சினார். ஆதியாகமத்தில் பார்க்கும் யாக்கோபு தேவனோடு கூட போராடினான்னு சொல்லி, எப்படி போராடினார் என்ற விளக்கத்தை தேவன் ஓசியா மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஜபத்துல கெஞ்சி போராடி, ஆண்டவரே என் ஆசீர்வாதம் விட மாட்டான், ஆண்டவர் விட மாட்டான், எப்படி ஆகல என் ஆசீர்வதி ஆண்டவரே என்று கெஞ்சி. பிரியமான இந்த எல்லாரும் குதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க என்று சொல்லி கொடுக்கிறார்கள். உங்களுக்கு உண்மையான கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜபித்துக்கொண்டே பதில் வேண்டும் என்றால் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி கெஞ்சு. பிரியமானவர்களே, 16 வசனம் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். இங்க சர்வ நீதினு ஒன்று சொல்ற பாருங்க புதுசா. எப்படி எங்களை அடித்தது உம்முடைய நீதியோ, அதே போல எங்களுக்கு இரக்கம் செய்வது உம்முடைய நீதி. எங்களுக்கு இரக்கம் செய்வது உம்முடைய நீதி. ஆண்டவரே, எங்க பக்கமா திரும்பும், எங்க மேல இரக்கம் காட்டணும். நாங்க உம்முடைய ஜனம், உம்முடைய பரிசுத்த ஜனம், எத்தனை பாவம் செஞ்சிருக்கட்டும், எவ்வளவுதான் அக்கிரமம் செஞ்சிருக்கட்டும், உலகத்தோட சேர்ந்து பாபிலோனுடைய வேஷங்கள் எல்லாம் போட்டு அலைஞ்சிருக்கட்டும், பாபிலோனுடைய பண்டிகைகள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கட்டும், என்ன வேணாலும் செஞ்சுட்டு, ஆனால் அவர் ரத்தத்தினாலே நியமிக்கப்பட்ட பிள்ளை. எருசலேம் என்னதான் இருந்தாலும் கர்த்தருடைய நகரம், மகாராஜாவுடைய நகரம் அது. அது தேவன் ஆளுகை செய்கிற இடம். இந்த ஒரு வேத பகுதியில் மாத்திரம் அவர் சொல்லுவார், பிரியமானவர்களே, இந்த பாழாய் கிடக்கிற இந்த நகரம், 17 வசனத்தில் உம்முடைய பரிசுத்த ஸ்தலம், 18 வசனத்தில் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரம். எது பாழாய் கிடக்கிற நகரத்தை ஆண்டவரே சொல்றார், இது உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரம். 19 வசனத்தில் உம்முடைய நகரம், உம்முடைய ஜனம், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 18 வசனத்தில் இப்படி ஜெபிக்கிறாரே, வாசியுங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். பார்த்தருளும், நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்ப நான் ரைட்னு சொல்ல மாட்டேன், ஜெபிக்கல, உமக்கு இரக்கம் உண்டு, நீ தயவு செய்கிறவர், தயவு செய்ய வேண்டும், தயவு என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். இன்னைக்கு நாங்க நல்லவங்கிறனால எங்களை ஆசீர்வதின்னு நாங்க சொல்லல, ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிள்ளை, உம்முடைய இரக்கத்தை நம்பி கெஞ்சுகிறோம். 19 வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கு, வாசியுங்க. ஆண்டவரே கேளு, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா, நான் படுகிற பாட்டை பாருங்க,
பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைச்சு அழுதுகிறோம், சியோனை நினைச்சு அழுகிறோம். இப்படி பாடாக்கி வச்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நொறுக்கப்பட்டிருக்கிறோம், உடைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் கவனியம் என்று சொன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். என் தேவனே, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். ஆண்டவரே, நீர் கவனியும் கேளும், சீக்கிரமா செய்யுங்கப்பா. தாமதியாதியும் பாபிலோன் ஆட்சி முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆட்சி வந்துடுச்சு. இன்னும் அந்த தரிசனத்துல ரெண்டு மூணு ஆட்சி இருக்கு. எவ்வளவு நாள் ஆகும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல. தாமதியாமல் செய்யமாயிராது. சங்கீதக்காரன் கேட்கிறான், மௌனமாயிராது, ஒரு வழி திறந்துட்டார். தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று அழுது ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கும் போதே ஒரு அருமையான நம்பிக்கை இருக்கிற சுட்டி காட்டி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 15-16 வசனங்களை வாசியுங்கள். இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே. இவ அவரை பற்றி சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ஜனம் எகிப்தில் அடிமையா இருந்தது, ஆலோசனைகள் நிமித்தமாக அவர் போட்ட கூக்குரலை நீர் கேட்டீர். கேட்டுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தின் இருப்பு கலவாயிலிருந்து அவர்களை மீட்டீரே. என்ன அப்படி மீட்டுறத தேவம் தானே. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ஜம், உம்மோட உடன்படிக்கை பண்ண ஜம், அவங்க உடன்படிக்கை கிடையாது. எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உடன்படிக்கை கிடையாது, அவங்கள நீர் மீட்டீர். எகிப்தனுடைய பரிசுத்த நகரம் கிடையாது. இந்த தேவனுடைய நாமம் அவர்களுக்கு தரிப்பிக்கப்படல, அவர்களை மீட்டீர் ஆண்டவரே. இந்த பாபிலோனில் இருந்து எங்களை விடுவிக்க மாட்டீர். பாபிலோனில் இருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக் கொள், எகிப்திலிருந்து எங்களை விடுவித்தீரே. இந்த பாபிலோனிலிருந்து எங்களை விடுவிக்க மாட்டீரா. பிரியமான வசனங்களை வாசிக்க நேரமில்லை. எரேமியா 16:14-15 வாசியுங்கள். எரேமியா 16:14-15. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். என்ன பொருள்னா, இந்த தேவன் யார், இந்த தேவன் யார், இந்த தேவன் யாருன்னா, எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன், எங்க தேவன் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். பாவத்திலும் சாபத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணின தேவன் என்று சொன்னாங்களாம். இனிமே எப்படி சொல்ல போறாங்களா, எங்களை அசீரியாவிலிருந்து பாபிலோனிலிருந்து சிதறடிக்கப்பட்ட எல்லா இடங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவன் என்று சொல்ல போகிறார்கள். ஒரு விஷயம், உங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேவன் உங்களை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு சில உங்களுடைய நம்முடைய வேதங்கள் அக்கிரமங்கள், இன்றைக்கு சில கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், புத்தியினத்தினால உங்க புண்ணு அழுகி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க உங்களை தாழ்த்தி நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்த தேவன், உங்களை இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த தேவன், அவருடைய ரத்தத்தினால கழிவு சுத்திகரித்த தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அவர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. எத்தனை வெற்றிகளிகள் வந்தாலும் சரி, எத்தனை வேட்டைக்காரர்கள் வந்தாலும் சரி, எனக்கு வந்த நெருக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நான் அவர் பக்கமாக திரும்புவதற்காக அவருடைய நீதியின்படி அவருடைய அன்பின்படி அனுமதித்தாரே ஒழிய உங்களை அழிப்பதற்காக அவர் அனுமதிக்கவே இல்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எப்படி அந்த சாபங்களை நம்மேல் வர வைத்தது அவருடைய நீதியோ, அப்படி உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய நீதி.
உங்களை விடுவிப்பது அவருடைய நீதி, உங்களை பிரியமானவர்களே பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவது அவருடைய நீதி. பாபிலோனுக்கு போனாங்க, முரட்டாட்டம் பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவே சிலுவைக்கு அனுப்பினாங்க. பிரியமான அந்த ஜனம் உலகம் முழுவதும் சிதறிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரலாற்றில் அவர் தாம் சொன்னபடியே எருசலேமை பூமியிலே புகழ்ச்சி ஆக்கி இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை சொல்லுகிறேன், பாவத்திலும் சாபத்திலும் உங்களை விடுவித்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய அக்கிரமங்கள் மீறல் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பது நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் அவர் பக்கமாய் திரும்புங்கள், அவர் உங்கள் பக்கமாய் திரும்புவார். எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார், அவர்கள் பாபிலோனிலிருந்து விடுதலை ஆகும் போது ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, அப்படி அவன் ஜெபத்துல சொல்லி கொண்டிருக்கும் போது என்ன சொல்லி கொண்டிருக்கிறான், தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறான், தேவ நீதி உள்ளவர் என்று சொல்லுகிறான், தேவ மேல நம்பிக்கையை சொல்லுகிறான். இவைகள் எல்லாம் ஜெபத்துல சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுக்கு பதில் உண்டானது. நான் உங்களை விடுவிப்பேன் என்ற பதில் மாத்திரம் அல்ல, பின்னாலேதான் பிரியமானே உலக வரலாற்றை குறித்த மிக முக்கியமான தீர்க்க தரிசனம், பிரியமானது 70 வார தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவார்கள். சபையை குறித்து, ரகசிய வரியை குறித்து, அந்திகரிசனுடைய ஆட்சியை குறித்து, எல்லாவற்றையும் குறித்த தீர்க்க தரிசனத்தை முழுமையாக சொன்னார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பது மாத்திரம் அல்ல, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் காலம், உங்களுடைய சந்ததி எல்லாவற்றையும் குறித்த தேவனுடைய பிளானை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்படியாக சொல்லி ஜெபித்தான். அப்படி அவன் ஜெபிக்கும் போது தேவனுடைய பதில் கிடைத்தது. இந்த குளோபல் பிரேயர் டேல இந்த ஜெப வாழ்க்கை, அழுது ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை, உபவாசத்திலே நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்கி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை உங்களுக்கு வருமானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எளிமை நிற்பனும். இந்த வழியில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப ஆவியை எங்களுக்கு தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்திரத்திலேக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப ஆவி எங்களுக்கு தார். கத்திரம் ஒவ்வொருவருக்கும் எப்படி அவன் இப்படியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படி நான் சொல்லி ஜெபிக்கும் போது எப்படி அந்த சத்தம் வெளிப்பட்டதோ, விடுதலை வெளிப்பட்டதோ, அதே போல கத்தனுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி நாம் ஜெபிப்போம், தேவன் நீதி உள்ளவர் என்று சொல்லுவோம், கத்த பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபம்